தந்தை மகன் தூயாவே என் பெயராலே. நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மனவுளை என்று தாய் திருச்சபையானது புனித மரிய மதலின் நம்மால் திருவிழாவை கொண்டாடுகின்றது. எனவே அவருடைய பெயரை தாங்கி இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்காக சிறப்பான விதத்தில் இந்த திருப்பள்ளியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலுமாக இந்த திருப்பள்ளியானது அமலவர்ப்பு மேல்நிலை பள்ளி மற்றும் லூர்து தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியாகும். மரிய அந்துவான் குலோது உடல்நலனுக்காகவும் நான்சி ராணி பிறந்த நாளிலே அன்னைக்கு நன்றியாகும். லூர்து மேரி அன்னைக்கு நன்றியாகும் கருத்துக்களுக்காகவும். ஆரோக்கிய சாமி ஆண்மலை பரிசுக்காகவும் ஜானகி சுகப்பிரசம் அடையவும் அனுஷா உடல்நலனுக்காகவும் அல்போன்ஸ் வீடு நல்ல முறையில் கட்டவும் அந்தோனி தாஸ் பிறந்த நாளிலே அன்னைக்கு நன்றியாகும் மற்றும் உடல்நலனுக்காகவும் ஷைனி எஸ்தர் உடல்நலனுக்காகவும் வளமான எதிர்காலத்திற்காகவும் இந்த திருப்பள்ளியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு சேர்த்து இந்த பள்ளிவிடத்தின் அருகே சூழ்ந்து வந்திருக்கின்ற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள், தனிப்பட்ட விண்ணப்பங்கள், குடும்ப தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிரியமானவர்களை, திருப்பலியை நாம் தகுதியான விதத்திலே ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றி ஆடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மகிழ்ச்சி மிக்க பாஸ்கா செய்தியினை அறிவிக்கும் பணியை முதன் முதலாக மதலின் மரியாளுக்கு உம் திருமகன் ஒப்படைத்த வியப்புக்குரிய செயலை என்னை உம்மை போற்றுகின்றோம். இப்புனிதையை பின்பற்றி கிறிஸ்து என்றும் வாழ்கின்றார் என்று நாங்கள் உலகறிய பறைசாற்றவும் மாட்சிமை மிகுந்த அவர் எங்களோடு இருப்பதை நாங்கள் அனுபவித்து உணரவும் அருள் தாரும். உம்மோடு தூயாவையின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் மீக்கா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறை வசனங்கள் 14-15 முடிய மற்றும் 18-20 முடிய. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றவர்களே, முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல
நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சி இருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சி இருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றேன். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திருக்கிறார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிரணாமையையும் ஆபிரஹாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்கின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தி யாக்கோபினரை உன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தீர். உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர், அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர். உம் சினம் முழுவதையும் அடக்கி கொண்டீர், கடும் சீற்றம் கொள்வதை விளக்கி கொண்டீர். எம் மீட்பராம் கடவுளே, எங்களை உன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றி கொள்ளும். என்றென்றுமா எங்கள் மேல் நீ சினம் கொள்வி, தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும். உம் மக்கள் உம்மில் மகிழ்வுருமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ? ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 46-50 முடிய. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அவர் இதை தம்பிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே, என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. பிரியமானவர்களே, இரத்த உறவுகளை விட லட்சிய உறவுகளே முதன்மையானது.
இவ்வுலக ஆட்சியை விட இறை ஆட்சி தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதுதான் என்ற எனர்ச்சியின் வழியாக நம்முடைய லட்சிய தலைவன் இயேசு நமக்கு சொல்லுகின்ற செய்தி. ஃபிடல் காஸ்ட்ரோ மிகப்பெரிய ஒரு லட்சிய போராளி. இன்றும் கூட தன்னுடைய போராட்டத்தினுடைய விளைவாக லட்சியம் என்கின்ற அந்த சிகரத்தை அடைந்து இன்றும் கூட உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற லட்சியங்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற போராளிகளுக்கெல்லாம் ஒரு முன்னோட்டமானவர், ஒரு வேரோட்டமானவர். இவருடைய பின்புலத்தை அல்லது தன்னுடைய வளர்ச்சியினுடைய காலகட்டத்தை, போராட்ட காலகட்டத்தை பார்க்கின்ற பொழுது தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்காக பல்வேறு தியாகங்களை செய்தவர்தான் இந்த ஃபிடல் காஸ்ட்ரோ. ஃபிடல் காஸ்ட்ரோ கியூபா நாட்டை சார்ந்தவர். எனவே அமெரிக்கா என்று சொல்லப்படுகின்ற இந்த நாட்டினுடைய ஆதிக்கமானது, ஏகாதிபத்திய அடிமைத்தனத்தை பல்வேறு நாடுகளை அடக்கி தன்னுடைய கைகளிலே வைத்து கொண்டிருந்த பொழுது கியூபாவும் கூட இவ்வாறு அமெரிக்காவினுடைய ஒரு கைப்பாவையாக ஒரு அரசாங்கத்தை நிறுவி அந்த அரசாங்கமானது மக்களுடைய வளர்ச்சி பணிகளிலே கவலை கொள்ளாமல் தன்னுடைய சுயநல போக்கோடு நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டத்திலே அங்கிருந்த இளைஞர்களை ஒன்று திரட்டி ஒரு சிறிய படையை உருவாக்கி, போராட்ட குழுவை உருவாக்கி அதற்கு தன்னுடைய லட்சியத்தால் அவருக்கு உயிர் கொடுத்து அந்த போராட்ட குழுவை வழிநடத்தி சென்றவர் தான் கியூபாவினுடைய ஃபிடல் காஸ்ட்ரோ. எனவே விளைவு, தன்னுடைய மனைவி அந்த அரசாங்கத்தினுடைய அரசாங்க பணியாளராக பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அந்த தன்னுடைய மனைவியே வந்து அதற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கின்றார்கள். ஏன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க, இத்தகைய போராட்டத்தை தன்னுடைய கணவன் செய்கின்றான் என்று சொன்னால் வேலையில் இருந்து அவள் தூக்கி எறியப்படுவாள், தன்னுடைய குடும்பமானது நடுத்தருவில் நிற்கும், தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வானது கேள்விக்குறியாக மாறிவிடும். உங்க மனைவி சொல்றேன், இதெல்லாம் தேவையில்லை, நல்ல சம்பளம் இருக்குது, நாம் பாட்டு சொகுசாக வாழ்ந்து விடலாம், இத்தகைய போராட்டங்களை எல்லாம் விட்டு விடுங்கள். எனவே ஃபிடல் காஸ்ட்ரோ இதை தன்னுடைய எதிர்காலத்தை விட தன்னுடைய நாட்டினுடைய எதிர்காலத்தை முக்கியமாக கருதுகின்றார். என விளைவு, தன்னுடைய மனைவி அவர் டைவர்ஸ் விவாகரத்து செய்கின்றார் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்காக. தன்னுடைய வேலையை அவர் வந்து விட்டுவிட்டு இந்த குழுவை, போராட்ட குழுவை ஒருங்கிணைத்து தன்னுடைய நண்பன் சேகுவேரவோடு இணைந்து போராடுகின்றார். கியூபாவில் ஆட்சியை அமைக்கின்றார். இன்று கியூபா ஆனது, கியூபா என்கின்ற இந்த நாடானது சர்க்கரை உற்பத்தியிலே உலகத்திலேயே முதலிடத்தில் வகுக்கின்ற விதத்திலே இந்த நாட்டை முன்னேற்றுகின்றார் ஃபிடல் காஸ்ட்ரோ என்ற போராளி. தன்னுடைய இந்த லட்சியத்தை அடைவதற்காக அவர் இழந்தவைகள் அநேகம், அவர் கொடுத்தவைகள் தாராளம், அதற்காக அவர் தன்னையே விட்டு கொடுத்தவைகள் ஏராளம். எனவே இன்றைய நற்செய்தியில் கூட இயேசு சொல்லுகின்றார், இதோ லட்சிய இரத்த உறவுகளை விட லட்சிய உறவுகள் தான் முதன்மையானது. இவ்வுலக ஆட்சியை விட இறை ஆட்சி தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே இறை ஆட்சியை என்கின்ற லட்சியத்தை அடைவதற்காக உங்களுக்கு இந்த உலகத்தில் எவைகள் எல்லாம் தடை கற்களாக இருக்கின்றதோ அவைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்த லட்சியத்தை அடைவதற்கு எவையெல்லாம் தேவையோ அவைகளையெல்லாம் சேர்த்து கொண்டு இது முன்னேறி செல்லுங்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி என்று சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு இயேசு இன்றைய நாளிலே ஒரு தன்னுடைய செயல் மூலமாக ஒரு பாடத்தை கற்பிக்கின்றார். பிரியமானவர்களே, இதனால் நாம் வாழ்கின்ற சூழ்நிலையிலே இயேசு தன்னுடைய தாய் தந்தையர்கள் அல்லது தன்னுடைய உறவுகளை எல்லாம் வெறுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கூற வரவில்லை. மாறாக மாபெரும் லட்சியம் ஒன்று கண்முன்பாக, கல்வாரி என்கின்ற லட்சியமானது கண்முன்பாக இருக்கின்ற பொழுது அந்த லட்சியத்தை அடைவதற்கு எவைகள் எல்லாம் தடை கற்களாக இருக்கின்றதோ அந்த தடை கற்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு எனவே அந்த லட்சியத்தை நோக்கி முன்னேற வேண்டும் எனவே என்கின்ற ஒரு காரணத்தை தான் இயேசு இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கின்றார். எனவே நாம் வாழ்கின்ற இந்த சமூக சூழ்நிலையிலே நாமும் கூட இயேசு என்கின்ற இறையாட்சியினுடைய அந்த லட்சிய தலைவனுடைய இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் இன்று பல்வேறு விதமான குடும்பத்தில் இருந்து, உறவுகளில் இருந்து தடைகள், மேலுமாக நம்முடைய உணர்வுகளிலிருந்து தடைகள், மேலுமாக இந்த சமூக பின்னணியிலிருந்து பல்வேறு விதமான தடைகள் இருக்கின்ற சூழ்நிலையிலே எனவே இயேசுதான் என்னுடைய இலக்கு, இயேசுதான் என்னுடைய மையம், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு அந்த இயேசுவை பின்தொடர எவையெல்லாம் தடை கற்களாக இருக்கின்றதோ அவைகளை பின்னுக்கு தள்ளி இயேசுவையே நம்முடைய இலக்காக கொண்டு முன்னேக்கி வர தேவையான ஆசீர்வாதத்தை வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஏனென்று சொன்னால் இன்று நம் லட்சிய தலைவன் இயேசு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற செய்தி, இரத்த உறவுகளை விட லட்சிய உறவுகள் தான் முக்கியமானது. இவ்வுலக ஆட்சியை விட இறை ஆட்சி தான் முதன்மையானது. ஆமென். Thank you.
அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாவல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலி ஏற்றுக் கொள்வாராக. அன்பு தந்தையையும் இறைவா, புனித மதலின் மரியாள் புரிந்த அன்பு பணியை உம் திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அப்புனிதையின் நினைவு நாளில் நாங்கள் அளிக்கும் எந்த அன்பு காணிக்கைகளையும் தயவாய் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்பும் தலைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாவல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர் தரும் வியத்தகு விசுவாச சாட்சியத்தால் உமது திருச்சபை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் மாண்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடு என்றும் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதனும் விசுவாசத்தின் மறை பொருள்.
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் என ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இன்று திருப்பலி கருத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களையும் இன்னும் சிறப்பாக மது பலிபீடத்தின் அருகே சூழ்ந்து வந்திருக்கின்ற எம்மக்களையும் மேலுமாக தெய்வீக திருப்பலி தொலைக்காட்சியின் வழியாகவும் இணையதளத்தின் வழியாகவும் பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற வில்லியனூர் தூய எல்லூர் தன்னையுடைய பக்தர்களையும் என்னுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான உறவுகளை நிறைய பொறுப்பெடுத்துக் கொண்டு இந்த நாள் முழுவதும் அன்னையினுடைய பரிந்துரையால் கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டும் ஆஜிபிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரிகளையும் சகோதரர்களையும் மேலுமாக விடுதலைக்கான போராட்டங்களிலும் சமூக முன்னேற்றத்திற்கான நீதிக்கான போராட்டங்களிலும் பங்கேற்று உயிர் நீத்த ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் எங்களுடைய குடும்பங்களிலே மறித்துள்ள ஆன்மாக்களை நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சி மிமிக்க மரியால், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தவர்கள், இன்று நாங்கள் விழா எடுத்து சிறப்பிக்கின்ற புனித மரிய மதலே நம்மால் மற்றும் எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பரும் தலைவருமாய் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் பெருமகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல்
உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி இங்கு கூடி வந்திருக்கின்ற என் மக்கள் ஒவ்வொருவருக்கும், இன்னும் குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றபடியே ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் லட்சிய தலைவன் இயேசு கிறிஸ்து. இவரே இரத்த உறவுகளை விட லட்சிய உறவுகளே முக்கியமானது. இவ்வுலக ஆட்சியை விட இறையாட்சியே முதன்மையானது என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதை தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டி நாமும் கூட அவ்வாறு வாழ தேவையான சக்தியை தர தன்னுடைய உடலையே உடைத்து உணவாக விரித்து விருந்தாக கொடுக்கின்ற லட்சிய தலைவன். இவருடைய அன்பு விருந்திற்கும் லட்சிய வாழ்விற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் பெயர் பெற்றவர்கள். ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை நீங்களே நேரில் வந்து சுவைத்து பாருங்கள். ஜெபம்.
மூவரி இறைவா வில்லிலுரை தேர்ந்தெடுத்து உமது உரிடமாக்கி கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்போம். இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான சில உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் கொள்ளும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, புனித மதலேன் மரியாள் தம் குருவாகிய கிறிஸ்துவுடன் அன்பினால் இடையறாது ஒன்றி திருந்தார். இத்திருவருட்சாதனத்தை உட்கொண்ட நாங்கள் உம் திருமகன் இயேசுவை சந்தித்து மகிழவும், அந்த மகிழ்ச்சியில் பாஸ்கா செய்தியின் தூதுவர்களாக விளங்கவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்லான்பு இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
கருத்துக்களுக்காகவும் திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருது, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்றைய தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையிலும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க கர்த்தருமுடனே. பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவேசின் கனியாகி இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஸ்ட மரியாயி சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருக்கிறதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். இது சூசியப்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த குழந்தை இயேசுவின் தெரசமாலி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலரான சங்கட சமணஸ்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை எங்களை பேராலே. ஆமீன். மரியே வாழ்க.